ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபாதர்ஸ் கிச்சன் இன்றைக்கி நான் கிச்சன் டூர் வீடியோ தான் பண்ண போகிறேன் இது ஏன்னா அம்மாவோட ஹவுஸ் கிச்சன் டூர் ரெண்டட் ஹவுஸ் தான் ரொம்ப ரொம்ப சின்ன ஸ்மால் கிச்சன் தான் இதில் வந்துட்டு நாங்கள் எப்படி ஆர்கனைஸ் பண் பண்ணியிருக்கோம் தான் காமிக்க போகிறேன் இதில் உள்ள சின்ன சின்ன விஷயங்கள் சில பேர்த்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம் அதுக்காக தான் நான் அந்த வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன் நார்மலான மிடில் கிளாஸ் ஃபேமிலியோட கிச்சன் டூர் தான் இது கொஞ்சமான பிளே கொஞ்சம் பிளேஸில் எந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம்னு பாருங்கள் ஓகே இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் கிச்சனோட ஓப்பன் வியூ இந்த மாதிரி தான் இருக்குது கிச்சன் வ கிச்சனுக்கும் ஹாலுக்கும் கேப் இருக்கணுங்கிறதுக்காக கர்ட்டன் போட்டிருக்கோம் கர்ட்டன் ரிமூவ் பண்ணதுக்கப்புறமா இப்போ ஓவர் வியூ பார்த்துடலாம் ஓவரும் இந்த மாதிரி தான் இருக்கு இருந்து ஒரு டோர் வருது டோருக்கு வெளியே தண்ணி பிடிச்சி வைக்கிறதுக்காகவும் அப்புறமா தூணி கழுவுறது இந்த மாதிரி இந்த மாதிரி பண்ணுறதுக்கு வேணும் ஸ்பேஸ் இருக்குது இப்போ கிச்சனோட ரைட் சைட் பார்த்துடலாம் ரைட் சைடு இந்த மாதிரி தான் ஒரு டேபிள் போட்டு அதில் கேஸ் ஸ்டவ் வச்சுருக்காங்க கேஸ் ஸ்டவ்வும் அப்புறமா மிக்ஸியும் வச்சுருக்கோம் சமையல் பண்ணும்போது ஆயில் செவத்தில் ப படாமல் இருக்கிறதுக்காக ஒரு ஷீட் மாதிரி ஒன்று ஒட்டியிருக்கு ஸ்பேஸ் இல்லாததுனால கேஸ் ஸ்டவ் டேபிளில் வச்சுருக்கோம் டேபிள் கீழே சிலிண்டர் அந் அப்புறமா சமையல் பண்ணுற பெசல்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்காக ஒரு சின்ன ஸ்டீல் ஸ்டாண்டில் பாத்திரங்களை கவுத்தி வச்சுருக்கு செல்ஃப் எதுவும் கிடையாது அதனால் இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் வாங்கி அதில் பாத்திரங்களை வச்சுருக்காங்க அப்புறமா கிச்சனோட லெஃப்ட் சைடில் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆனது கிரைண்டர் இருக்குது ரொம்ப பழைய மாடல் கிரைண்டர் தான் இப்போ உள்ள மா கிரைண்டரை விட இதுதான் ரொம்பவே ஸ்பீடாக மாவெல்லாம் அரைச்சி தரும் அதனால தான் அந்த கிரைண்டர் மாற்றாமல் அப்படியே வச்சுருக்கோம் ரிப்பேர் எதுவும் ஆகலை அப்புறமா கிரைண்டருக்கு கீழே சின்னதாக ஒரு ஸ்பேஸில் ஒரு ட்ரே வச்சு அதில் கோகோனட்டும் அப்புறமா அது கட் பண்ண அது கட் பண்ணதுக்குள்ளே வெட்டுக்குத்தியும் வச்சுருக்கு கிரைண்டருக்கு மேலே மேலே ஒரு சின்ன ஆணி அடித்து அதில் கிளிப்பு மாட்டி விட்டுருக்கோம் அதுக்கு அதுக்கப்புறமா கிரைண்டருக்கு அடுத்தது கொஞ்சம் சின்ன பிளேஸ் தான் அதில் வந்துட்டு ஒரு மூணு ரேக்குள்ள ஸ்டாண்டு வச்சு உள்ளி அப்புறமா வெள்ளை உள்ளி சின்ன உள்ளி இந்த மாதிரி ஐ இந்த மாதிரி போட்டு வச்சுருக்கோம் அப்புறமா ஒரு செல்ஃப் மாதிரி சின்னதாக ஒரு கல்லையில் கொடுத்துருக்காங்க இதில் தான் ஸ்பைஸ் ஸ்பைசஸ் ஐட்டம்லாம் போட்டு வச்சுருக்குது இதில் ஸ்நாக்ஸ் இருக்குது இதில் ஒரு சின்ன ஸ்டாண்ட் ரேக் வச்சு அதில் வந்துட்டு மசாலா ஐட்டம் வச்சுருக்காங்கோ டக்குன்னு தேவைப்படுற சீனி தேயிலை பொடி அந்த மாதிரி இதில் எவ்வளோ பத்துமோ அந்த மாதிரி மசாலா ஐட்டம் வச்சுருக்காங்க அப்புறமா அதுக்கு பக்கத்தில் சமையல் பண்ணிவிட்டு இறக்கி வைக்கிறதுக்கு இறக்கி வைக்கிறது அந்த இறக்கி வைக்கிறதுக்கு அதுக்கப்புறமா காய்கறி ஏதாச்சும் கட் பண்ணணுன்னா அதுக்குள்ள சின்ன ஸ்பேஸ் இருக்குது இப்போதைக்கு தண்ணியும் ரைஸும் தான் இருக்குது இந்த ப்ளேஸில் அப்புறமா அதுக்கு கீழே அதுக்கு கீழே உள்ள ஸ்பேஸில் பேலன்ஸ் இருக்க உப்பு பேலன்ஸ் இருக்க மசாலா ஐட்டம்ஸ் மொத்தமாக வைக்கிறது அந்த மாதிரி வச்சுருக்கோம் புளி சீன் இந்த உப்பு அப்புறமா பேலன்ஸ் இருக்க மசாலா ஐட்டம் டீ குடிக்கிறதுக்கான கிளாஸு கீழ் ஸ்டாண்டில் எப்போவாச்சும் யூஸ் பண்ணுற ஐட்டம் இருக்குது அதுக்கு பக்கத்தில் இன்னொரு ஸ்டாண்டு வச்சு அதில் அஞ்சரை பெட்டி ஃப்ரிட்ஜில் வை வைக்கிறதுக்குள்ள பாக்ஸ் இருக்குது மொத்தமாக ஸ்டோர் பண்ணக்கூடிய மசாலா டப்பா வச்சுருக்கோம் அப்புறமா அதுக்கு அதுக்கு அடுத்த ரேக் செகண்ட் ரேக்கில் மிக்ஸி ஜாரெல்லாம் சமயத்தில் தேடும்போது கிடைக்கலைன்னா கஷ்டம் அதனால் அதெல்லாம் ஒரே இடத்துல இருக்கட்டும்னு எல்லா மிக்ஸி ஜாரையுமே ஒரே இடத்துல ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க கீழே வந்துட்டு எப்போவாச்சும் யூஸ் ஐட்டம் ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுக்கு தான் மேக்ஸிமம் அதுக்குள்ளே பாக்ஸ் தான் வச்சுருக்காங்க அப்புறமா அதுக்கு பக்கத்தில் இருக்க ஸ்பேஸில் ரெண்டு கூடம் வச்சு தண்ணி பிடிச்சி வச்சுருக்கு இங்கே லைன் பைப்பு வளம் தான் டூ டேஸ் ஒன்ஸ் தான் வரும் அதனால தண்ணி பிடிச்சி வச்சுருக்காங்க ரைட் சைட் இந்த மாதிரி தான் இருக்குது சாரி லெஃப்ட் சைட் இந்த மாதிரி தான் இருக்குது அப்புறமா இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஸ்பேஸில் தேங்காய் திருவதுக்குள்ளே திருவி வச்சிருக்கோம் அப்புறம் அதுக்கு இருக்கிற ஸ்பேஸ்லேயும் ஏதாச்சும் சமையல் எக்ஸ்ட்ராவாக பண்ணால் வைக்கக்கூடிய ஐட்டம்ஸ் தான் அதில் வைக்கும் அதுக்கு மேலே ஒரு ரேக் மாட்டி அதில் ஸ்பூன் எல்லாம் மாட்டி விட்டுருக்கு இப்படி வைக்கும்போது இடமும் சேருக்காது பார்க்குறதுக்கும் நீட்டாக இருக்கும் அதனால ஸ்பூன் ரேக்கில் ஸ்பூன் மாட்டி விட்டுருக்கோம் அப்புறமா அதுக்கு பக்கத்தில் பாத்திரம் வைக்கிறதுக்கான ஒரு பெரிய ஸ்டாண்டு பிளாஸ்டிக் ஸ்டாண்டு தான் இதில் வந்துட்டு பவுல் ஐட்டம் மேலே ரேக்கில் பவுல் அப்புறமா செகண்ட் ரேக்கில் ப்ளைட்டு இந்த மாதிரி ஐட்டம் வச்சிருக்கோம் அப்புறமா அதுக்கும் கீழே உள்ள ரேக்கில் சின்ன சின்ன பவுல் டீ குடிக்கிற கப்பு அப்புறமா நைஃபும் இந்த மாதிரி போட்டு வச்சிருக்காங்க ஒரு சின்ன ரேக் ஒரு சின்ன ஸ்டாண்ட்லேயே நிறைய நிறைய பாத்திரங்கள் கொள்ளும் அதனால நிறைய ஸ்பேஸ் நம்மளுக்கு மிச்சமாகும் இந்த ஸ்டாண்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்புறமா அதுக்கும் கீழே தான் வாஷ் மிஷின் இருக்குது அதுக்கு பக்கத்தில் கீழே உள்ள ரேக்கில் மொத்தமாக த எடுத்து வைக்கிறது மாதிரிப்பட்ட மாவு கோதம்பு மாவு மைதா மாவு அப்புறமா அந்த மாதிரி சீனி மொத்தமாக தட்டி வைக்கிறது இந்த மாதிரி ஐட்டம்லாம் இந்த இடத்துல தான் ஸ்டோர் பண்ணியிருக்கு இப்படி சின்ன சின்ன கூட நம்ம யூஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நீட்டாக அடுக்கி வச்சோன்னா நிறைய ஸ்பேஸும் கிடைக்கும் நம்மளுக்கு வைக்கிறதுக்கான ஸ்பேஸும் கிடைக்கும் பார்க்குறதுக்கும் நீட்டாக இருக்கும் அதனால தான் ஒன்றுக்கு மேலே ஒன்றாட்டு சின்னது பெரியது அந்த மாதிரி வரிசையில் ஒன்றுக்கு மேலே ஒன்றாட்டு அடுக்கி வச்சுருக்காங்க அப்புறம் அதுக்கு பக்கத்தில் ஒரு பெரிய பக்கெட்டில் இதுலேயும் குடிக்கிறதுக்கு சமையல் பண்ணுறதுக்கான தண்ணி தான் எடுத்து வச்சுருக்கோம் தண்ணி கொஞ்சம் அதிகமாகவே இருந்தால் தான் ஒரு நாள் தண்ணி விளாட்டாலும் இந்த தண்ணியை வச்சு நம்ம யூஸ் பண்ண முடியும் அதுக்காக தான் தண்ணியை ஸ்டோர் ப ஒரு பெரிய பக்கெட்டில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க அப்புறமா அதுக்கும் மேலே ஒரு ஸ்பேஸில் விண்டோவில் வந்துட்டு வாஷ் பண்ணுறதுக்குள்ளே சரப்பு பொடி கம்ஃபர்ட்டை தனியாக பாட்டிலில் வாங்கி ஊற்றி வச்சுருக்காங்க கவரில் உள்ளது வாங்கி பாட்டிலில் ஊற்றி வச்சுருக்காங்க அப்புறமா சர்ஃபு ப பல் பொடி இந்த மாதிரி ஐட்டம்லாம் இதில் இருக்குது இதெல்லாம் வைக்கிறதுக்கு ஸ்பேஸ் இல்லாததுனால ஜன்னலில் தான் வச்சாகணும் அதனால் அப்படி வச்சுருக்கு அப்புறமா இதில் டக்குன்னு தேவைப்படுற கிளாஸு தலைக்கு தேய்க்கிற ஆயில் சமையலுக்கு வைக்கிற யூஸ் பண்ணுற ஆயில் இந்த மாதிரியெல்லாம் இதில் வச்சுருக்கோம் அதுக்கும் கீழே உள்ள ஸ்பேஸில் பாத்திரம் கழுவிட்டு வாஷ் அப்புறமா வைக்க காய வைக்கிறதுக்காக ஒரு சின்ன பேசனில் இந்த மாதிரி கழுவி காய வச்சுருக்கு இப்போ பாத்திரங்கள் வெசல்ஸ் வாஷ் பண்ணி காய வச்சுருக்காங்க அதுக்கு பக்கத்தில் வா வாஷ் பேசனுக்கு யூஸ் பண்ணுற ப்ரஷ் இருக்குது ப்ரஷை ஆணியில் மாட்டி விட்டுருக்கு அதுக்கப்புறமா வேஸ்ட்டு போடுறதுக்கு ஒரு சின்ன சின்ன பாஸ்கெட் சின்ன பாத்திரத்தில் வேஸ்ட்டு போட்டு மூடி வச்சுருக்கு இந்த மாதிரி தான் இருக்குது ரைட் சைடு வியூ சாரி மாற்றி மாற்றி சொல்கிறேன் லெஃப்ட் சைடு வியூ இந்த மாதிரி தான் இருக்குது இந்த வீடியோலேருந்து எதாச்சும் சின்ன சின்ன டிப்ஸு கிடைக்கலாம் உங்கள் கிச்சனை ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு என்னோட சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பிடிச்சிருந்தேன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து எனக்கு உங்கள் சப்போர்ட் தாங்க என்னால் முடிஞ்ச வரைக்கும் பெஸ்ட்டான வீடியோ கொடுக்குறதுக்கு ட்ரை பண்ணுறேன் இன்ஷாலா மறுபடியும் இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் அஸ்லாம்